ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்கள், லைப்ரரி அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கான ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்டக்கூடிய லெவலில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். எக்ஸாம் கிடையாது, உங்களுக்கு டைரெக்டாக நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்க போகுது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 24,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட்டு வந்து 15th நவம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள், செய்தி மக்கள் தொடர்பு துறையில் தான் வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருமபுரி மாவட்டத்துக்கு வந்து விட்டுருந்தாங்க. இப்போ வந்து பாருங்கள் சென்னை மாவட்டத்துக்கு வந்து விட்டுருக்காங்க. ஒரு ஒரு மாவட்ட வரையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நூலகர் மற்றும் காப்பாளருங்கிற கேட்டகரிக்கு தான் போஸ்டிங் வந்திருக்கு. லைப்ரரியன் கம் கேர் டேக்கருங்கிற கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 7 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. சேலரியை பொறுத்த வரைக்கும் 24,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். இன சுழற்சி அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா வேகன்சி வந்து பாருங்கள் இங்கே பிரித்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பணியமர்த்தப்படும் இடமும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னை சுற்றி இருக்கக்கூடிய போஸ்டிங் லொக்கேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போகுது. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th வகுப்பு வந்து நீங்கள் தெரிவிச்சுப்பட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் வந்து பாருங்கள் சர்டிஃபிகேட் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் CLIS இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வயது வரம் வந்து குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 30 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு நீங்கள் எப்படி வந்து விண்ணப்பிக்கணும்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதில் கொடுக்கல, நீங்களே தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மனுதாரரின் பெயர்லேருந்து விலாசம், பிறந்த தேதி, கல்வி, அனுபவ தகுதி, பிற விவரங்கள், இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா நீங்களே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோலாம் அதில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோலாம் நீங்கள் ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் செல்ஃப் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஜெராக்ஸில் வந்து கீழே வந்து சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷனோட பேக் சரி நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க. இணைச்சி நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும்னா இங்கே வந்து பாருங்கள் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரினே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம், ராஜாஜி மண்டபம் மற்றும் காந்தி மண்டபம், சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோடு, கிண்டி, சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பத்தில. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் சென்ட் பண்ண போகிறீங்க. லாஸ்ட் டேட்டை வந்து 15th நவம்பர் ஈவினிங் 5 PM நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்க போகுது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.